சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றான போரூர் ஏரியை மூடப்போகிறார்கள் என்று சமூக இணையதளங்கள் எங்கும் பரபரப்பு. என்னதான் நடக்கிறது போரூர் ஏரியில்? 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பறந்து விரிந்திருந்த போரூர் ஏரி இன்று ஒரு குளத்தை போல் சுருங்கிவிட்டது. ஏரியின் நடுவில் அமைக்கப்பட்ட புறவழிச்சாலை அந்த நீர்நிலையை இரண்டாக பிரித்தது. அதன் ஒரு பக்கத்தில் ஏரி இருந்ததற்கான தடயமே இல்லாமல் முழுமையாக கட்டடங்கள் வந்துவிட்டன. மீதி இருந்த மற்றொரு பக்க ஏரியின் குறுக்கே 4 வழிச்சாலைக்காக மேம்பாலம் கட்டினார்கள். மேம்பாலத்தின் கீழே ஒரு மண் சாலை அமைத்து மீதமிருந்த ஏரியும் இரு பிரிவாக துண்டாடப்பட்டது. அப்படி துண்டாடப்பட்ட ஏரியின் ஒரு பகுதியில்தான் இப்போது போக்லைன் இயந்திரங்கள் மூலம் மண்ணள்ளி கொட்டி கொண்டிருக்கிறார்கள். 10, 20, 30 வருஷமா இந்த இடத்துல தான் துணி துவைச்சிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கோம். ஜனக்கடையெல்லாம் பூரா இப்போ அது ஏரியெல்லாம் மண்ணை போட்டு மூடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் தண்ணிக்கு பஞ்சமாக போகுது. ஆனால் இதை செய்வது தனியார் நிறுவனமோ தனி நபர்களோ அல்ல, தமிழக அரசின் பொதுப்பணித்துறை தான் இதை செய்கிறது. தனியார் ஆக்கிரமிப்பை தடுக்க போரூர் ஏரியின் எல்லையை பிரித்து கரை அமைப்பதாக அதிகாரிகள் சொல்கிறார்கள். ஆனால் மண் கொட்டப்படுவதற்கு மறுபக்கம் சுமார் 12 ஏக்கர் பரப்பளவிலான ஏரி பகுதி துண்டாக ஒதுக்கப்படுகிறது. அந்த இடம் போரூர் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி அறக்கட்டளைக்கு சொந்தமானது என்று பழைய அறிவிப்பு பலகை ஒன்றும் அங்கிருக்கிறது. ஆனால் அது பட்டா நிலம் என்றும் எம்ஜிஆர் காலத்தில் இதற்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது என்றும் அரசு அதிகாரிகள் சொல்கிறார்கள். ஆனாலும் ஏரியின் ஒரு பகுதியை எப்படி பட்டா போட்டு தர முடியும் என்பதுதான் இப்போது பலரது கேள்வி. ஒரு பகுதி வந்து எம்ஜிஆர் காலகட்டத்தில், எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்தில் ராமச்சந்திரா கல்லூரிக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஏரி கொடுக்கப்பட்ட பொழுது இதற்கு எதிரான கடுமையான போராட்டங்கள் அந்த காலகட்டத்தில் இந்த பகுதியில் நடந்திருக்கிறது. பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இருக்கக்கூடிய ஒரு ஏரியை வந்து தனியார் நிறுவனத்துக்கு கொடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னால் அந்த ஏரியை உருவாக்குவதில் காலங்காலமாக வரலாற்று ரீதியாகவே மக்கள், ஏழை உழைக்கும் மக்களுடைய பங்களிப்பு தான் இருந்திருக்குது. அந்த மக்கள் ஒரு பயன்பாடு தான் இருந்திருக்குது. அது ஒரு தனியாருக்கு எப்படி சொந்தமாக்க முடியும்? போரூர் ஏரி கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும் உண்மை.